Гадит пацана, пощекать потери. Сумма нули, погибать на сцене. Снова один прогуляй. இயக்குனர் சுதா கொங்காரா இப்போ சூர்யா ரிப்போர்ட்ரு படத்தோட ஹிந்தி ரீமேக்கை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் சூர்யா நடிச்சிருந்த கதாபாத்திரத்தில் அக்ஷய் குமார் நடிக்கிறாரு. இந்த படத்துலையும் நடிகர் சூர்யா வந்து ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இருக்காரு. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் சுதா கொங்காரா மற்றும் ஹொம்பாளை ஃபிலிம்ஸ் சேர்ந்து ஒரு உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு திரைப்படத்தில் வேலை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. அப்போ தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில உண்மை கதைகள் சொல்ல தகுதியானது சரியானதும் கூட, ஹொம்பளை ஃபிலிம்ஸ் நிறுவனம் இயக்குனர் சுதா கொங்காரா கூட அடுத்த படத்தை அறிவிக்கிறதுல பெருமிதம் கொள்ளுது. எங்களோட எல்லா படங்களையும் போலவே இதுவும் உங்களை ஈர்க்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஹொம்பளை ஃபிலிம்ஸ் நிறுவனம். இந்த ஹொம்பாளை ஃபிலிம்ஸ் நிறுவனமும் சுதா கொங்காராவும் சேர்ந்து பண்ண போகிற படத்தில் தான் சிம்பு நடிக்க இருக்காரு அப்படின்ட்டு தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்கன்ட்டு கூட செய்திகள் வந்துச்சு. ஆனால் இது எல்லாமே வதந்திகள் தான், யாரும் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். இதுக்கிடையில் சூரியரை போட்டு படத்தோட ஹிந்தி ரீமேக்கை தொடர்ந்து மறுபடியும் சூர்யாவை வச்சு தான் வேற ஒரு படத்தை இயக்க இருக்கேன் அப்படின்ட்டு சுதா மேமே சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தை தான் ஹொம்பாளை ஃபிலிம்ஸ் நிறுவனம் வந்து தயாரிக்க இருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிம்பு படத்தை இயக்குவாங்க அப்படின்ட்டு தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. இதனால் அடுத்த வருஷம் முடிவில் தான் சுதா கொங்காராவும் சிம்புவும் சேர்ற படத்தோட படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்றது உறுதியாகி இருக்கு.